அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். தமிழ் கிளவி நியூஸின் மதியம் 12 மணி முக்கிய செய்திகள். வாசிப்பவர் வீரா. மதுரையில் கொரோனா தடுப்பூசி போட வந்தவர்கள் தடுப்பூசி இல்லாததால் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். 14 தொகுப்புகள் கொண்ட மளிகை பொருள் தொகுப்பில் 6 பொருட்கள் மட்டுமே கிடைத்தது என்று ஒரு பாட்டி வேதனை என்று செய்தி வெளியானது. உடனடியாக அதிகாரிகள் அந்த பாட்டிக்கு முழு பொருளையும் வழங்கினர். இந்த ஒரு பாட்டிக்கு கொடுத்தா போதுமா? நிறைய பேருக்கு ஒன்றெண்டு பொருளும் மிஸ் ஆகி தான் இருக்குது. எனக்கு கூட புளி தரல, எல்லாத்துக்கும் கொடுத்துருவாங்களா? சுவாசம் மூலம் கொரோனா நோயை கண்டறியும் புதிய வகை மாஸ்க் ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் கண்டுபிடிப்பு. தமிழக டிஜிபியாக சைலேந்திரபாபு ஐபிஎஸ் இன்று பதவியேற்கிறார். இந்தியா உள்ளிட்ட தெற்காசிய நாட்டவருக்கு மாலத்தீவில் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை 19 தொடங்குகிறது. இமாச்சல் பிரதேசத்தில் சுற்றுலா பயணிகள் வருகையால் மீண்டும் புத்துயிர் பெற்ற மலை சிகரங்கள். குடியிருக்க வீடு கூட இல்லாமல் தவிக்கும் சூப்பர் ஸ்டார் பேரன். தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு மனு. தமிழகத்தின் முதல் சூப்பர் ஸ்டார் தியாகராஜ பாகவதர். ஜம்முவில் ட்ரோன் தாக்குதல், பிரதமர் மோடி தலைமையில் உயர்மட்ட ஆலோசனை கூட்டம். ட்ரோன்களை கண்டுபிடித்து வீழ்த்தும் தொழில்நுட்பம் கண்டுபிடிப்பு, DRDO அசத்தல். 25 ஆண்டுகளில் 1 கோடி கார் தயாரித்த ஹுண்டாய் நிறுவனம். சிறப்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்பு. 2 கோடி கோவாக்சின் தடுப்பூசி வாங்கும் ஒப்பந்தத்தை ரத்து செய்தது பிரேசில். இந்தியா உள்ளிட்ட 7 நாடுகளின் பயணிகளுக்கு தடையை நீட்டித்தது பிலிப்பைன்ஸ். யூரோ கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதியில் இங்கிலாந்து உக்ரைன் அணிகள். CBCED விசாரணைக்கு பிறகு சிவசங்கர் பாபா புழல் சிறையில் அடைப்பு. கோயில் இடங்களில் குடியிருப்பவர்களுக்கு பட்டா வழங்க முடியாது என்று அமைச்சர் சேகர் பாபு அதிரடி. பிரதமர் மோடி தலைமையில் இன்று மாலை மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற இருக்கிறது. தொடர்ந்து 4வது நாளாக குறையும் தங்கத்தின் விலை. சவரனுக்கு ₹160 குறைந்து 35,280 விற்பனை. மடர்னா கொரோனா தடுப்பூசியை இறக்குமதி செய்ய சிப்லா நிறுவனத்துக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. கட்டுமான தொழிலாளர் நலவாரியம் மாற்றி அமைப்பு, முதல்வர் மு க ஸ்டாலின் உத்தரவு. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் இன்று மாலை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து தமிழ் கிளவியோடு இணைந்திடுங்கள். நன்றி, வணக்கம்.